பிளாஸ்டிக் லேயர் ரப்பர் மாதிரி வருது பாருங்க. இதை இது இது உராயும் பொழுது, இது நம்ம தொடையில உராயும் பொழுது ரெண்டு தொடையும் புண்ணாயிரும். இது இச்சிங், இரிட்டேஷன், கொப்பளம், பாடி சூடாகிறது, பிம்பிள்ஸ் வரதுக்கெல்லாம் காரணம் இதுதான். இது செகண்ட் லேயர். இந்த லேயர் வந்து பர்ஃப்யூம் லேயர். இதை ஸ்மெல் பண்ணிங்கன்னா ஒரு வாசனை வரும், அது தலைவலியே வந்துடும் நமக்கு. இந்த லேயர் வந்து சிலிக்கான் ஜெல், ரீசைக்கிள் காட்டன். இந்த காட்டன் வந்து நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நல்லா மெர்ஜாகி கூழ் மாதிரி ஆகிடும். இதில் இருக்கக்கூடிய ஜெல் இருக்குது பாருங்கள், இந்த ஜெல் வந்து பை ப்ராடக்ட் வந்து பெட்ரோலியம். இதுதான் மலட்டுத்தன்மையையும் புற்றுநோயையும் வெள்ளைப்படுதலையும் ஏற்படுத்தும். இந்த சிலிக்கான் ஜெல், டயாக்சின், குளோரின், இந்த பர்ஃப்யூமு, இந்த பிளாஸ்டிக் எல்லாமே பெண்களுக்கு ஆண் தன்மையை கொடுத்துரும். மீசை வளருது, ரோமங்கள் அங்கங்கே அன்வான்ட் ஹேர் எல்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்கு. கடைசி லேயர், இந்த கடைசி லேயர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாருங்க, பலூன் மாதிரி இருக்கு. இதில் காற்றோட்டமே இல்லை. இதை எடுத்து இப்படி ஒட்ட வச்சிங்கன்னா இங்கே ஸ்கின் எல்லாம் வந்து கருப்பு கலராக பிளாக் மார்க்ஸ் வரும், இச்சிங் இரிட்டேஷன் வரும், காற்றோட்டமே இருக்காது. இதை எடுத்து இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம மண்ணில் போட்டோம் அப்படின்னா மண்ணோட மண்ணாக மக்கி போகாது. மண்ணுக்கும் கெடுதல், பயன்படுத்துகிற பெண்களுக்கும் இன்னைக்கு தாய்மை அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கு. எங்கேயோ அதிசயமாக இருக்குங்க, செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போனாதான் தாய்மை அப்படிங்கிற நிலைக்கு பெண் சமுதாயம் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இப்போ ஃபெமினாலிட்டி நம்மளோட பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய காட்டன் வந்து சர்ஜிக்கல் காட்டன், ஆப்ரேஷன் தியேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய காட்டன். தொடர்ந்து நீங்கள் 6 மாதம் பயன்படுத்தினீங்கன்னா அந்த ரெண்டு தொடையில் இருக்கக்கூடிய இச்சிங், இரிட்டேஷன், அந்த பிளாக் மார்க்ஸ் இதெல்லாமே காணா போயிடும். ஸ்கின் வந்து சேம் கலராக வந்துடும். இது காட்டன் தான் பாருங்கள், பஞ்சு மாதிரி வருது பாருங்கள். இதை நெருப்பு வச்சிங்கனாலும் ஒன்றும் பண்ணாது, பூமியில் போட்டாலும் மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும். இது ஃபஸ்ட்டு லேயர். இது